பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மக்களுக்கு உதவும் வகையில் 74 கோடி ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் தமிழக அரசின் சார்பில் தூத்துக்குடி வாவோசி துறைமுகத்திலிருந்து இன்று அனுப்பி வைக்கப்பட்டது. ஏற்கனவே சென்னையிலிருந்து ஒரு கப்பலும் தூத்துக்குடியிலிருந்து மற்றொரு கப்பலும் நிவாரணப் பொருட்களுடன் இலங்கை சென்றடைந்தன. இந்நிலையில் இன்று 16,800 டன் நிவாரணப் பொருட்கள் கப்பல் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. மாநில சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி கே எஸ் மஸ்தான், சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், மக்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோர் கொடியசைத்து கப்பலை அனுப்பி வைத்தனர்.